இடத்திலே ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கேட்கிறார், நீங்கள் மிக மோசமாக பலஸ்தீன மக்களை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்பை பார்த்தால் பலஸ்தீனில ஒரு பிடி மண்ணை கூட, ஒரு அடி நிலத்தை கூட அங்கு வாழுகிற பலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் கொடுக்காத நிலைக்கு இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களே. இப்படியே சென்றால் உலகத்திலே பலஸ்தீன் என்று சொல்லுகிற ஒரு நாடு இல்லாமல் போய்விடுமே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்பதாக 1969 கேட்டார். அப்பொழுது அந்த கோல்டா மேயர் சொல்லி காட்டினார், பலஸ்தீன் என்று சொல்லுவதற்கு உச்சரிப்பதற்கு கூட இந்த பகுதியில ஒருவரும் இல்லாத நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருந்ததா என்று சொல்லி உலக நாடுகள் கேட்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் என்று சொல்லி காட்டினார். அதனை 55 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு நடத்துவதற்காக வேண்டி சியோனிச அரசாங்கம் இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரிகளிலே குண்டுகளை வீசுகிறார்கள், மக்கள் எங்கெல்லாம் கூடுவார்களோ அங்கெல்லாம் குண்டுகளை வீசுகிறார்கள். இதுவரை 10,000 அதிகமானோர் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரலாறு என்ற செய்திகள் இன்றைக்கு நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. ஓ சியோனிசவாதிகளே, உங்களுக்கு ஒன்றை நாங்கள் சென்னையிலிருந்து சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தலைகீழ் அல்ல, நீங்கள் அங்க இருக்கிற கடல் நீரை எல்லாம் குடித்தாலும் கூட பலஸ்தீனை நீங்கள் பிடிப்பது என்பது வரலாற்றில் நடக்காத நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் தேவைப்பட்டால் விடுதலைக்காக போராடுவோம். எனக்கு முன்பாக சொன்னதற் போல நாங்கள் கொடு தலை என்று சொன்னால் தலையையும் கொடுப்போம், எடு தலை என்று சொன்னால் எடுப்போம் என்று சொன்னார்கள் அல்லவா. அது மாதிரி உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த போராட்டத்திற்காக இந்த மக்கள் தயாராக கொண்டிருக்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். இந்த போராட்டம் அங்கே ஏதோ மனித உரிமையினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கவில்லை. மாறாக அங்கு வாழுகிற பலஸ்தீன மக்களுடைய உரிமையை காப்பதற்கான போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே. எனவே நம்முடைய முதல் கிபிலாவை மீட்கிற போராட்டமாக உலகம் முழுவதும் வாழுகிற முஸ்லீம்களுடைய போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அநீதிக்கு எதிராக குரலாக எப்பொழுதும் இந்த போராட்ட களத்திலே நாம் நிற்போம். நம்முடைய தலைவர்கள் சொல்லி காட்டியதை போல இன்றைக்கு சென்னையிலே நாங்கள் துவங்கி இருக்கிறோம். வரவிருக்கிற காலத்திலே இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த அநீதி வீழ்த்தப்படும் வரை எங்களது போராட்டம் இந்த நாட்டுடைய நாலா புறங்களில் நடத்தப்படும் என்று சொன்னது. இங்கிருந்து நாம் முழங்குகிற அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற முழக்கம் அங்கு இருக்கிற இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் உலக நாடுகள் அத்தனைக்கும் கேட்கின்ற போராட்டத்தை நாம் நடத்துவோம். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்று சொன்னால் இந்தியா இது போன்ற அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய பாரம்பரியத்தை கொண்ட இந்தியா இன்றைக்கு அநீதிக்கு ஆதரவாக நிற்கிறது. 18% வாழுகிற முஸ்லீம்கள் வாழுகிற இந்த நாட்டிலே நம்முடைய உணர்வுகளை மட்டுமல்ல உலக நாடுகள் 120 நாடுகளுடைய உணர்வுகளையும் புறக்கணித்து விட்டு இந்தியா என்று சொல்வது இன்றைக்கு அதுக்கு எதிராக இன்றைக்கு நிற்கிற இந்த அவல காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக என்றென்றும் நிற்பதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியம் என்பதை இந்திய அரசிற்கு நாம் புரிய வைப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கும், மைல்கல்லாக இருக்கும் என்று சொல்லி பாலஸ்தீனம் விடுவிக்கப்படும் வரை, சுதந்திர பாலஸ்தீனம் அமையும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மிக்க நன்றி. அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்களை கண்டன உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த பேரிகார்ட் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா அந்த கூட்டம் இன்னும் முன்னால வந்துடும். அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னால வாங்க, கூட்டத்துக்கு முன்னால வந்துருங்க. தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசி கட்சிகளுடைய கூட்டமைப்பின் இந்த மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் காஜா முகுதீன் பாகவி அவர்களை, ஒருங்கிணைப்பாளர் திரு முகமது மன்சூர் காசிமி அவர்களை, பஷீர் அகமது அவர்களை, என்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் ஜவஹர்லா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
இஸ்ரேலுக்கு எதிராக ஜனநாயக குரலை முழங்க இருக்கின்ற தலைவர் பெருமக்களே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கிறது உலகமே வியத்து பார்த்து கொண்டிருக்கிறது எப்படி அங்கே ரசாயனம் கலந்த குண்டுகள் பொழியப்படுகின்றன மருத்துவமனை மீது அடக்குமுறை ஏவவிடப்படுகிறது மருத்துவமனையை அழிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உலகத்தின் அவலம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பார்த்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தருவதற்கு முன்பாக முதல் குரல் இந்தியாவிலிருந்து ஒலிக்கிறது நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம் என்று காலங்காலமாக அன்னை இந்திரா காந்தி காலத்திலிருந்து பாலஸ்தீனத்திற்கும் இந்தியாவிற்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை யாஷர் அராபத் அவர்கள் இந்திரா காந்தியை படுகொலை செய்யும் பொழுது இந்தியாவிற்கு அவர் அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கும் பொழுது சொன்னார் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக சக்தி இந்தியா அந்த ஜனநாயக சக்தியின் தலைவராக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் விளங்கி வந்தார்கள் பாலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவு அளித்தார்கள் எப்படி ஜவஹர்லால் நேரு அவர் அமெரிக்காவை புறக்கணித்து ரஷ்யாவை புறக்கணித்து அணிசேரா நாடுகள் என்று உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு அணியை கட்டினாரோ அப்படி எங்களை வல்லரசுகள்லாம் எதிர்க்கும் பொழுது அரவணைத்த ஒரே தலைவர் அன்னை இந்திரா காந்தி என்று அவர் புகழாரம் செய்தார் ஆனால் இப்பொழுது இந்தியாவில் என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு நாடு குரல் கொடுக்க வேண்டும் மன்னன் அநீதியை தட்டி கேட்க வேண்டும் தன்னை மன்னனாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் அங்கே இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒருபுறம் உலக நாடுகள் இந்தியாவில் எதிர்ப்பு எழுந்தவுடன் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் வாக்களிப்பு மறுத்துவிட்டு வருகிறார்கள் அவர் வாக்களித்தே இருக்கலாம் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்றதான் அவருடைய நிலைப்பாடு ஆனால் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார்கள் இந்த தேசமே பாலஸ்தீனத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது அங்கு அடக்குமுறையை கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் இந்தியாவின் கொள்கை வெளியுறவு கொள்கை அன்னை இந்திரா காந்தி தீட்டிய இந்த வெளியுறவு கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் பாலஸ்தீனத்தை உறுதியாக ஆதரிக்கிறோம் என்று மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார் ஆனால் இவருடைய வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும் நான் கூட பார்த்தேன் எதற்காக பிரதமர் உடனே ஆதரிக்கிறார் என்றால் திருட்டு வேலை செய்வதற்கும் வேவு பார்ப்பதற்கும் பெகாசஸ் கருவியை கொடுத்தவன் இஸ்ரேல் ஆக இரண்டு திருடர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் அவன் ஒரு பக்கம் அரச பயங்கரவாதத்தை செய்கிறான் இங்கே இவர் அரச பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார் ஏனென்றால் இந்திய தலைவர்களை வேவு பார்ப்பதற்கு என்ன உடன்பாடு இஸ்ரேலுக்கும் இவருக்கும் இந்திய தலைவர்களை அச்சுறுத்துவதற்கு என்னென்ன கருவிகளை இஸ்ரேலிடம் வாங்கியிருக்கிறீர்கள் ஆக இஸ்ரேலை நாம் ஆதரிக்கவில்லை என்றால் குட்டி வெளிப்படும் இந்தியாவில் செய்த திருட்டு வேலைகள் வெளியே வரும் என்பதற்காக அவர் அதை ஆதரவு தெரிவிக்கிறார் ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் புகழ்பெற்ற நாடு உலகிலே ஜனநாயகம் என்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது ஆனையெல்லாம் இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நான் இஸ்ரேலை ஆதரிப்போம் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த கூட்டம் தான் சாட்சியாக இருக்கிறது இந்த நாடே இந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது என்ன வரலாறு இருக்கிறது அவர்களுக்கு யூதர்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு அங்கே அவர்கள் எப்படி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இவருடைய திட்டம் என்ன எதற்காக அந்த மண்ணின் மைந்தர்களை விரட்ட துடிக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள் யார் இஸ்ரேலிகள் யார் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மரபு சார்ந்து மண் சார்ந்து என்ன உறவு இருக்கிறது அந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகள் 2000 ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட சமூகம் எல்லாம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது நிற்கிற வரலாறை திருப்பி போடும் பொழுது
ஒரு நாளைக்கு பாலஸ்தீன மங்கை வெற்றி பெறும் என்பதை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை சாதியாக கருப்பர்களை அடக்கி வைத்தார்கள். ஆனால் அந்த நாட்டுக்கே ஒபாமா அதிபரானான். ஒவ்வொரு நாடும் சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அடக்குமுறை மூலமாக அதிக துஷ்பிரயோகத்தை செய்து அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு நீங்கள் பாலஸ்தீனத்தை ஒடுக்கலாம் என்று நினைக்கலாம். ஒரு நாளைக்கு பாலஸ்தீனம் எழுந்து நிற்கும். இஸ்ரேல் நடுங்கும். அமெரிக்கா அஞ்சும். இது நடக்க போகிறது. ஒருபோதும் ஜனநாயகத்தை யாரும் வீழ்த்த முடியாது என்றதற்கு பல வரலாற்று சான்றுகள் இன்றும் இருக்கின்றன. ஆகவே இந்த போராட்டம் மட்டும் போதாது. தலைவர் பெருமக்கள்லாம் பேசினார்கள் இது தொடக்கம் என்று. காங்கிரஸ் பேரியக்கம் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது. இந்திய வெளியுறவு கொள்கையிலே உறுதியாக இருக்கிறது. எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்திய மக்களுக்கு, நம்முடைய உறவும் பாலஸ்தீன உறவும் கலாச்சாரம் பண்பாடு பல உறவுகள் இதில் பின்னி இருக்கிறது என்று. ஆகவே இந்த போராட்டம் இதோடு விடாமல் அனைத்து கட்சிகளையும் திரட்டி அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இது பங்களிக்க வேண்டும். எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். வாழ்க பாலஸ்தீனம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.